மூணு கமா எழுமா, மூணு கமா ஏழு கமா ஒன்பது கமா பதிமூணு கமா பதினஞ்சு கமா பத்தொன்பது கமா டேஷ் 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 கமா இருபத்தஞ்சு. ஒரு ஒன்னாவது கேள்வி, அடுத்து கேப்பா கணக்குன்னு நம்பர் கொடுத்தல என்னன்னு எழுதிக்க, வேகமா போறேன் சொல்லாத. மூணு ஏழு ஒன்பது பதிமூணு பதினஞ்சு பத்தொன்பது அப்புறம் டேஷ் இருபத்தஞ்சு ஒண்ணு இல்ல அடுத்த இல்ல சொல்ற அடுத்த எனக்கு இது நிறைய பேர் போடுவீங்க மத்தவங்க கேட்கல உனக்காக போட தெரியாது வர அடுத்த விதமா. மூணு கமா எட்டு கமா பதினஞ்சு கமா இருபத்தி நாலு கமா முப்பத்தி நாலு கமா நாற்பத்தெட்டு கமா அறுபத்தி மூணு. வேறுபட்ட எண்ணெய் தான், வேறுபட்ட எண்ணெய் தான் இதை கண்டுபிடி பேரு இப்ப சொல்லலாம். தம்பி இப்ப என்ன பண்றேன்னா இதை கொடுத்திருக்கியா பரிசையில லேட்டஸ்டா ஏப்ரல் மாசம் நடந்தது அடுத்த எனக்கு மூணாவது நாலு கமா ஏழு கமா ஒன்பது கமா பதினொன்று கமா பதினாலு கமா பதினஞ்சு கமா பத்தொன்பது கமா டேஷ் பாரு அப்படி பாரு அஞ்சே குடிக்கானா நாலுக்கு ஒன்பதுக்குள்ள வித்தியாசம் என்ன அஞ்சு ஒன்பதுக்கு பதினாலுக்குள்ள அஞ்சு அப்புறம் ஒரு அஞ்சு அப்ப முத கணக்கு பாரு முத என்ன பண்ணிக்கான் பாரு ஏழுக்கு நாலு அப்புறம் நாலு நாள குடிக்க அப்ப எத்தனை வரு பத்தொன்பது புரியலையா இப்ப ரெண்டாவது நம்பர் பாருமா மூணு கமா ஏழு கமா ஒன்பது கமா பதிமூணு கமா பதினஞ்சு பத்தொன்பது டேஷ் இருபத்தஞ்சு அடுத்த எனக்கு சொல்லு மூணு கமா எட்டு கமா பதினஞ்சு கமா இருபத்தி நாலு முப்பத்தி நாலா நாற்பத்தெட்டு அறுபத்தி மூணு வேறுபட்ட என்ன அதுக்கு சரி அடுத்த இப்ப சொன்ன நாலு கமா ஏழு கமா ஒன்பது கமா பதினொன்று கமா பதினாறு கமா பதினாலு பதினஞ்சு பத்தொன்பது டேஷ் இங்க பாருங்க முத கணக்கு பாருங்கண்ணே ரெண்டாவது நம்பர் இப்படி இது இந்த மாதிரி போடுங்க மூணுக்கு ஒன்பதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு ஆறு ஒன்பதுக்கு பதினஞ்சுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு ஆறு அப்ப இங்க என்ன வரும் இருபத்தி ஒண்ணு ஆறு கொண்ட என்ன பதினஞ்சு கூட ஆறு கொண்ட ரைட்டு இப்ப இதுல இதுல பாருங்க இதை எப்படி போட்டீங்க இப்ப நம்ம மெத்தடிலையும் போடலாம் கேருங்க நம்ம வழக்கம் போல மெத்தட் நான் சொல்லுவோம் தெரியுமா என்ன மூணு கூட இது அஞ்சு எட்டு அடுத்து ஏழு எப்ப மூணுக்கு எட்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு அஞ்சு எட்டுக்கு பதினஞ்சுக்குள்ள வித்தியாசம் என்ன ஏழு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன ஒன்பது இதுக்குள்ள வித்தியாசம் என்ன பதினொன்னு அப்ப பதினொன்னு என்ன வரு முப்பத்தஞ்சு வரணும் சரியா இப்ப இது ஒரு மெத்தேடு ரைட்டு இனி பாரு நம்ம வழக்கம் போல முதல் நம்பர் பாரு நாலா நாலு ஒண்ணு எவ்வளவு மூணு இது ஒன்பது ஒண்ணு போனா ஓடுப்பா புரியலையா பதினாறுல ஒண்ணு போனா இருபத்தஞ்சுல ஒண்ணு போனா புரியுதா முப்பத்தாறுல ஒண்ணு போனா நாற்பத்தி ஒன்பதுல ஒண்ணு போனா அறுபத்தி நாலுல ஒண்ணு போனா இப்படி பாக்கணும் புரியுதா அதான் ஸ்கொயர் நம்பர் பொழுதுனே சொல்லுவோம் தெரியுமா ஸ்கொயர் நம்பர் வித்தியாசம் இதுல பாருங்க ஏழுக்கு பதினொன்று வித்தியாசம் நாலு பதினொன்னுக்கு பதினஞ்சு வித்தியாசம் நாலு அப்ப இங்க என்ன வரு நாலு பதினஞ்சு பிளஸ் நாலு எவ்வளவு வெரி குட் ரைட் பூரா பாசனிகள் போற படம் அடுத்த இன்ட்டு கணக்கிறது மைனஸ் ஈக்குவல் டு இன்ட்டு பெருக்கல் மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு இன்ட்டு அடுத்து இன்ட்டு ஈக்குவல் டு பிளஸ் இன்ட்டு ஈக்குவல் டு பிளஸ் கரெக்டாதுமா மைனஸ் ஈக்குவல் டு இன்ட்டு into equal to plus plus equal to divided by plus equal to divided by divided by அடுத்து divided by equal to minus divided by equal to minus புரியுதா எழுதியா minus equal to into into equal to plus plus equal to divided by divided by equal to minus சரியா ஓகே இப்ப எழுது கணக்கு எழுது பதினாலு
மைனஸ் பத்து இன்டு நாலு டிவைட் பை வகுத்தல் பதினாறு பிளஸ் எட்டு ஈக்குவல் டு என்ன? இந்த மாதிரி கணக்கு கேட்கறான் டிஎன்பிசி ல. சரியா, மாடல் பாக்குறது இப்படித்தான் பாத்துட்டு போனு போடு கணக்கு ரைட் எழுதிக்க. பதினாலு மைனஸ் பத்து இன்டு நாலு வகுத்தல் பதினாறு பிளஸ் எட்டு ஈக்குவல் டு என்ன? கேள்வி எழுது, அடுத்து போடு. வெரி குட், அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க போர்டு மாஸ். சரியா, போட்ட ஆன்சர் நூத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு, நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆன்சர் வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு. ஏமா தெரியுதா உனக்கு? ஏமா ஒண்ணிட்டமா இந்த அவளுக்கு தெரியுதா ஆன்சர் போட்டீங்களா? எப்ப போற வீட்டுல போறியா? முடமா எட்டு ஈக்குவல் டு எழுமா, ரெண்டு பேர்கள் எட்டு ஈக்குவல் டு நாலு ஈக்குவல் டு நாலு, மூணு பேர்கள் பதினஞ்சு, மூணு பேர்கள் பதினஞ்சு ஈக்குவல் டு அஞ்சு அஞ்சு, நாலு பேர்கள் இருபத்தி நாலு, நாலு பேர்கள் இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஆறு, எழில் 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 அஞ்சு பேர்கள் நாற்பது ஈக்குவல் டு என்ன? பாக்கணும் அப்படியே கண்ணை முடிச்சு பாக்கணும். சரியா, என்ன பண்ணிக்கா? முதல் எட்டு ரெண்டாவது வச்சிருக்கியா, நாலு பதினஞ்சு மூணாவது வச்சிருக்கியா, அஞ்சு இருபத்தி நாலு ஆறாவது புரியுது, நாலாவது வச்சிருக்கியா ஆறு, அப்ப நாற்பது அஞ்சாவது வச்சா எட்டு. வெரி குட், அவ்வளவுதான். நான் ஒரு வரிசையில் நான் ஒரு வரிசையில் இருபுறத்திலும் இருந்து நான் ஒரு வரிசையில் இருபுறத்திலும் இருந்து நான் ஒரு வரிசையில் இருபுறத்திலும் இருந்து ஏழாவது நபர் எனில், நான் ஒரு வரிசையில் இருபுறத்திலிருந்து ஏழாவது நபர் எனில் அந்த வரிசையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை என்ன? கொல்ல போற பைத்தியம் முடிச்சது உனக்கு. அதாவது எய்த ரெண்டு, அதான் என்ன குடிச்சிருக்காங்கன்னா ஐ எம் செவன்டீன் டி கியூ ஃப்ரம் எய்த ரெண்டு, ரெண்டு சைட் போய் மட்டும் இப்ப நான் நிக்கிறீங்க பாத்தீங்க ஒரு நிமிஷம். ஏழாவது ஆளு இந்த சைட் இந்த பக்கம் இருந்து என்னனால ஏழாவது ஆளு, இந்த பக்கம் இருந்த ஆளு என்னால ஏழாவது ஆளு. அப்ப இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பியா? ஆறு பேர் இருப்பியா? இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பியா? ஆறு பேர் இருப்பியா? ஆறு ஆறு பன்னெண்டு, அப்ப என்ன சேர்த்து அவளு பதிமூணு பதினாலு பைத்தியம் சும்மாவே வருது உங்களுக்கு யோசிக்கிறதுல இல்ல யோசிக்கணுமா? அவசரப்பட்டு போகக்கூடாது. சரியா, எய்த ரெண்டு விடுத்துக்கா, இருபுறம் இருந்து ஏழாவது அல்ல, அந்த பக்கம் ஆறு பேர் இருக்கே, இந்த பக்கம் ஆறு பேர் இருக்கே, நடுவில் நம்ம. அப்ப ஆறாவது பன்னெண்டு பிள்ளை சொன்ன எவ்வளவு? பதிமூணு. ரைட், ஓகே. அடுத்தது ஒன்பது கமா, இது ஏற்கனவே பலதான் நடத்திட்டா. அறுபத்தி ஒன்னு கமா, அறுபத்தி ஒன்னு கமா, ஐம்பத்தி ரெண்டு கமா டேஷ் என்ன? ஒரு கோடி தடவை நடத்திட்டா பாரு. அப்ப அடுத்த இருபத்தஞ்சு ஓடுறியா, ஐம்பத்தி ரெண்டு ஓடுறியா, அப்ப என்ன ஒரு முப்பத்தாறு ஒண்ணு பைத்தியங்கள் பாரு. ஒன்னும் நாலு ஒன்பது வந்தாலும் என்ன அர்த்தம்? ஸ்கொயர் நம்பர் மைண்ட்ல ஓடணும்ல, இங்கே ஞாபகம் வருது. சரி, அடுத்தது என்ன வேங்கதான் வேங்கலையா? எப்ப ஸ்கொயர் நம்பர் பாக்காரு, போன வாரம் நோட்ஸ் கொடுத்தோம்ல ஸ்கொயர் நம்பர் படிங்க வீட்டுல போய். சரி, அடுத்த எனக்குமா நிறுவனத்தரேன். இருபது பெருக்கள் ரெண்டு ஈக்குவல் டு இருபது, இருபது பெருக்கள் ரெண்டு ஈக்குவல் டு இருபது, இருபத்தஞ்சு பெருக்கள் நாலு, இருபத்தஞ்சு பெருக்கள் நாலு ஈக்குவல் டு ஐம்பது. சரியா, முப்பது பெருக்கள் எட்டு ஈக்குவல் டு என்ன? வெரி குட், பாரு. இருபது ரெண்டு பேருக்குனா நாற்பது, நாற்பது எத்தனை வச்சிருக்கியா? ரெண்டாவது வச்சிருக்கியா? இருபத்தஞ்சு நாலு பேருக்குனா எவ்வளவு? நூறு, நூறு ரெண்டாவது வச்சிருக்கியா? முப்பது எட்டு பேருக்குனா இருநூத்தி நாற்பது, ரெண்டாவது வச்சிருக்கியா? என்ன ஒரு நூத்தி இருபது. ரைட், வெரி குட், இதே மாடல். சரியா, பாத்துக்கண்ணு இதே கொஸ்டின் கேட்டாங்க, இதை போட்டு பார்க்கலாம். பூங்காவின் பரப்பளவு, ஒரு வட்ட வடிவிலான பூங்காவின் பரப்பளவு இருநூத்தி அறுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர், ஒரு வட்ட வடிவிலான பூங்காவின் பரப்பளவு
பரப்பளவு, பரப்பளவு 264 மீட்டர் ஸ்கொயர். அந்த வயலில் அந்த பூங்காவின் சுற்றளவு காண் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவு காண். அப்ப நம்ம வழக்கம் போல பார்மலா என்ன யாத்திரம்னு, வட்டத்துக்கு என்ன பார்முலா, பையா ஸ்கொயர் இருக்கு, பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு 264. அப்ப ஆர் ஸ்கொயர் என்னவரு, 264 பெருக்கள் 7/22 போடு. இது போன நேர்மையா போன பிப்ரவரி இந்த ஏப்ரல் கேட்ட கேள்வி, அதனாலதான் சொல்லிட்டு இருக்க. என்னவர் ஆர் என்ன வருது, 9 வருதா, வெரி குட். சரி சுற்றளவுக்கு என்ன பார்முலா, 2πr எழுது, 2 பெருக்கள் 22/7 பெருக்கள் கரெக்டா வருதா, அப்பாவரமா இருக்கு. ஆர் ஈக்குவல் டு தப்பா வருதா, ஆமா ரூட்ல இருந்துச்சா, இல்ல இல்ல அப்ப கணக்கு தப்பா நான் போட்டு நினைக்கிறேன். சரி விடு விடு பரவாயில்ல, கணக்கு தப்பா சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்லம்மா நான் கணக்கு தப்பா சொல்லிட்டேன், என்ன வர கரெக்டா வர மாதிரி கொடுத்துருந்தியா, நான் தப்பா சொல்லிட்டேன், இது தப்பு நடந்து. சரி விடுங்க, இல்ல நான் தப்பா சொல்ல, கணக்கு தப்பா சொல்லிட்டேன். சரி ஆனா என்னன்னா ஆறு கண்டுபிடிக்கலாம் இல்லையா, ஆறு வந்து கண்டுபிடிச்சா ரூட் 84 வரும் இல்லையா, அப்புறம் வழக்கமா 2πr போட்டுக்கோ, தப்பு இல்ல சரியா, இந்த பையன் வச்சே போட்டுக்க இருக்கட்டு. சரி விட தப்பா சொல்லிட்டேன் உங்களுக்கு, சரி விடுங்க. சரி அடுத்த அடுத்ததுமா, மூணு இது வழக்கம் போல டைஸ், மூணு டைஸ் போடுங்க, மூணு டைஸ் இங்க வருமா, டைஸ் தெரியுமில்ல இந்த இப்படி எங்க இப்படி போடும் டைஸ், இதை ரொம்ப நாளைக்கு மேலே நடத்தினா இது டைஸ்மா தெரியுதா, டைஸ் கணச்சத போடுமா, இப்படி போடுமா, இப்படி எப்படி டைஸ் போடுங்க, மூணு டைஸ் போடும் இங்க பாருப்பா டைஸ் தெரியுதா, டைஸ்மா டைஸ் பார்த்த இல்லையா, தாயக்கிட்ட உறுத்துவாள்ல அந்த மாதிரி ஒரு முதல் சதுரம் போடுங்க, இந்த ஒரு சதுரத்தை போட்டு இந்த முனையை இப்படி இழுத்து விட்டு இப்படி இல்லையா கரெக்டா வந்துடும் சரியா, என்னமோ போற நீ எல்லாம் எங்க பழிக்கிற முடியும் எங்க போய் வந்துக்கோ, இப்ப எழுதுமா கணக்கு எழுதுமா டைஸ்ல, ஆமா டைஸ் ஈஸியா நினைக்கிற டைஸ் எழுதிக்குமா, எழுது டாப்ல 2 மேல 2 மேல 2 ரைட் சைடு 1 சரி லெப்ட் மாத்திக்க, லெப்ட் சைடு 1 ரைட் சைடு 3 எப்படியே மாத்தி 3-1 எப்படியா எழுதிக்க, ஒன்னும் பிரியா 1-3 போட்டா சரி சரியா, மேல டாப்ல 2 ரைட் எப்படியா மாத்திருக்கேன், ரைட் சைடு போட லெப்ட் சைடு போட 1-3 அடுத்து அடுத்த படத்துல டாப்ல 2 மேல 2 கீழே 3-4 கீழே 3-4 அடுத்த படம் மேல 3 மேல 3 கொடுக்கமா கீழே வந்து 5-4 படத்தில் படத்தில் இதெல்லாம் ரொம்ப கேட்டீங்க குரூப் 2 கேப்பா அதுக்காக சொல்றேன், படத்தில் 3க்கு எதிரே உள்ள எண், படத்தில் 3க்கு எதிரே உள்ள எண் பார்த்தல சொல்லலாம், வெரி குட். அப்ப நீ என்ன பண்ணுவா இப்படி எழுதுனு கேருமா, அதாவது 3 முதல் படத்தை இருக்கேன் கேருங்க, 3 இப்படி எழுதிக்க, 3 எடுத்துக்க, 3க்கு பக்கத்துல என்ன முதல் படத்துல என்ன நம்பர் இருக்குது சொல்லு, 1-2 அடுத்த படத்துல அடுத்த படத்துல சொல்லு 2-4 அப்ப ரெண்டாம் நம்பர் ஏறங்க எழுதிட்டு அடுத்து 5 அப்ப 5-4 ஏறங்க எழுதி, அப்ப எந்த நம்பரு 3க்கு பக்கத்துல என்ன நம்பர், 1-2-4-5 அப்ப எந்த நம்பர் இல்ல, அப்ப 3க்கு எதிரே உள்ள நம்பர் என்ன, 6 புரியுதா தம்பி, விளங்க விளங்கலையா, அதாவது 3க்கு பக்கத்துல என்ன நம்பர் முதல் படத்தை பாக்குற 1-2 அடுத்த படத்துல என்ன வர 2-4 ஏன் 2 எழுதிட்டோம் அப்ப 4 இல்ல, சரி அடுத்த படத்துக்கு வந்து என்ன 5-4 ஏற்கனவே எழுதிட்டோம், அப்ப வந்து 3க்கு பக்கத்துல இந்த நம்பர் இருக்குது அப்ப எந்த நம்பர் இல்ல, 6 அதே எதிரே உள்ள நம்பர் சரியா, ரைட் ஓகே அடுத்த எழுதி எழுதுமா, அடுத்த எழுது எப்ப டாப்ல 3 மேல டாப்னா எங்க நோட்டுக்கு மேல கூடாது அந்த படத்துல சரியா, 6 அப்புறம் டாப்ங்கிற பைத்தியமே பைத்தியமே டாப் 3 சொன்னா சரி சரி 6 எப்ப டாப்ல 6 எழுதிக்க சரி சரி, அப்புறம் லெப்ட் ரைட்டு 3-2 எப்ப நீ டீட்டு எழுதியா நீ எப்படி பாஸ் ஆவியா ஃபெயில் ஆவியா, பாஸ் பண்ணி உறுதியாவா, சயின்ஸா இதா சயின்ஸா சோசியலா, சோசியல வைத்து போடு அவ எவ்வளவு ஈஸியா கட்டிச்சிருக்கியா, ஈஸியா எவ்வளவு மார்க்காங்க, 90 ரூபாய்க்கு அதை விடுங்க நீ எவ்வளவு மார்க்காங்க, 90 ரூபாய்க்குறா பார்க்கலாம் இல்ல, அதாவது இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் வாக்கியார் யாருன்னா சயின்ஸ்
மேத்ஸ் வாத்தியார் ஜெனரலா வந்து டிஇல இருக்க மாட்டாங்க, பாத்துக்கலாம் எந்த பிள்ளை வந்து முறையும் இருக்க மாட்டாங்க. பழைய டிஇல எல்லாம் கம்ப்ளீட்டா யார், இந்த டிஇலையும் சரி இந்த டிஇலையும் சரி இவங்க தான் வருவாங்க பெரும்பாலும். சயின்ஸ் பாஸ் பண்ணா பேரண்ட் சயின்ஸ் படிச்சவனு மேத்ஸ் படிச்சவனு பாஸ் பண்ணானா எனக்கு என்னன்னா, இந்த இவன் கூட விடு பாட்டனி ஜுவாதி படிச்சவனு கூட கஷ்டம் இல்லையே, இந்த நாய் இந்த பிசிக்ஸ் படிச்ச நாய் இந்த மேத்ஸ் படிச்ச நாய்க்கு எல்லாம் என்ன கஷ்டம் இல்லை, என்ன அவனுக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது, 30 நாள் சொலைய வாங்கிடலாம், அதுல என்ன புரியல இல்லையா. இவன் வந்து ரெண்டு நாலு அடுத்த படம் மூணாவது படம் மேல 5 லெப்ட் ரைட்டு 6 4 6 4 அடுத்த படம் மேல 1 லெப்ட் ரைட்டு 4 2 படத்தில் 6 எதிரே உள்ள எண் படத்தில் தம்பி தயவு செய்து தெரியலைனா ஏமா உனக்கு தெரிஞ்சது இல்லையா, கொஞ்சம் எழுதுமா 71 83 79 93 89 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
வேறுபட்ட எண்ணெய் கால். பாதனை சொல்லியலாம் எப்படி பகாயன் 71 பகாயன், 83 பகாயன், 79 பகாயன், 89 பகாயன், 93 என்ன பகையன் பாகையன் அதான் சொல்லிக்க. ஒரு வீட்டில் இருக்க, ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் இருக்காங்க, இந்த ஒரு வீட்டில் இருக்க, ஒரு வீட்டில் பாட்டி கமா அப்பா கமா அம்மா கமா, ஒரு வீட்டில் பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 5 மகன்கள் மகன்கள் அவர்களின் மனைவிகள், 5 மகன் இருக்கியா அவர்களின் மனைவிகள், 2 மகன்கள் மகன்கள் இரண்டு, அப்புறம் திரும்ப மகன்கள் மகள்கள், சாரி மகள் மகள் மகள்கள், 5 மகன் இருக்குது, 5 மகனுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அப்புறம் 2 மகள்கள் மகள், 2 மகள்கள் அப்படி போடல பரவாயில்ல எதிர்ப்பு போது எனில் எனில் அப்படி நீயா இருக்க எனில் உள்ளனர், சாரி 2 மகளே உள்ளனர் போட்டு உள்ளனர் எனில் அந்த வீட்டில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை என்ன? 5 பேர் இருக்காங்க, 5 பேர் ஒய்ஃப் வந்துருச்சு, அப்ப 5 வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா, ஏற்கனவே பாட்டி இருக்காங்க 6, அப்புறம் அம்மா இருக்காங்க 2, அப்ப எத்தனை மொத்தம்? ரைட், ஓகே அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் இப்படிதான் கேட்பாரு, ரீசனிக்கிற அடுத்த கேள்வி. நான் 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி செல்கிறேன், நான் நீத யாரோ ஒருத்தர், நான் 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி செல்கிறேன், பிறகு 15 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறேன், நீ எங்க போனா நாசம் போன இறக்குறியா? தோணு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீ பாத்தீங்கன்னா கொஸ்டின் படிப்போம், இது ஜென்ரலா பிஎஸ்ஆர்பி மற்ற எஸ்எஸ்சி இந்த மாதிரி கேப்பா, ஒருத்தர் அங்கிட்டு போனியா இங்கிட்டு போனா எவ்வளவு போகுது கொஸ்டின் படிக்கிற போது புரியலன்னு வீங்க, இந்த நாய் எங்க போன நமக்கு தோணு அந்த நேரத்துல இல்லையா? ஆனா கொஞ்சம் பார்த்தாலும் புரிஞ்சது, நான் 10 கிலோமீட்டர் எங்க போற கிழக்கு நோக்கி செல்கிறேன், பிறகு 15 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறேன், அடுத்து பிறகு 12 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி செல்கிறேன், 12 கிலோமீட்டர் போறியா, பிறகு 15 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி செல்கிறேன், எனில் கடைசியா முதல் 10க்கு கிழக்கு போயிட்டியா, 15 வடக்க போறியா, 12 மேற்க போறியா, 12 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி செல்றியா,
அப்புறம் 15 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி சரியா, 15 கிலோமீட்டர் தெற்கு ரைட். இப்ப ஸ்டார்டிங் பாயில இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கியா? எந்த கிலோமீட்டர் போட்டுப்பா பறந்து போடு. ஏமா இங்க வர ஒருத்த மாதிரி எங்கேருந்து போறியா? எங்க போறியா? அப்ப கிழக்குனா எங்க இருந்து போறியா? இப்படி போறியா, இப்படி கிழக்கு போறியா? எத்தனை கிலோமீட்டர்? 10. இங்க வச்சு இப்ப இங்க ஒருத்தர் நின்றுக்கியா. அடுத்து எங்க போறியா? வரக்கணும் எங்க போறியா? மேல. வெரி குட். இங்க போய் எத்தனை கிலோமீட்டர்? 15. அடுத்து இங்க இருந்து எங்க போறியா? மேற்கு நோக்கி. எவ்வளவு போறியா? இப்படி போறியா? 12 போறியா ரைட். அப்புறம் தெற்க 15. அப்ப எவ்வளவு இருக்கு இந்த கேப்பு? 2 கிலோமீட்டர். இங்க ஏற்கனவே 10 இருக்குது, அப்ப கேப்பு 2 கிலோமீட்டர். 12 சரியா, 2 கிலோமீட்டர். பறந்த போடையில வந்துருமா? அதாவது இந்த படம் போடணும். சின்ன சைடு படிச்சு ஏற மாதிரி போட்டு இப்படி நார்த்து சவுத்து